உலகத்து உயிர்களின் பொது உணர்வான பசிக்கு பேதங்கள் கிடையாது என்பதை உணர்ந்து பசியோடு தவித்து வரும் தெருநாய்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் உணவை வழங்கி உதவுகிறார்கள் தன்னார்வலர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் ஊரடங்கு காரணமாக சாலைகளில் உணவின்றி தவிக்கும் நாய்கள் ஆகியவற்றிற்கு பிராணிகள் வகை தடுப்பு சங்கத்தினர் உணவளித்து வருகின்றனர். மாநகராட்சி அனுமதியுடன் வாகனத்தில் இறைச்சியுடன் கூடிய உணவு, கஞ்சி, பழக்கூழ் போன்ற உணவை தெரு தெருவாக ஆங்காங்கே உள்ள விலங்குகளுக்கு வைக்கின்றனர். வணக்கம். எனது பெயர் டாக்டர் எஸ் இளங்கோவன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநராக பணிபுரிந்து வருகிறேன். கொரோனா இந்த நோய் அதை கட்டுப்படுத்த இந்தியா முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது. தெருவில் இருக்கும் நாய்கள் தங்களுக்கு தேவையான உணவின்றி நோய்வைப்படுவதும் அல்லது உணவு குறைவாக கிடைப்பதினால் அது ஆக்ரோசமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் என்று கருதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மற்றும் மாண்புமிகு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி கால்நடை பராமரிப்புத்துறை செயலர் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர் ஆகியோர் ஆலோசனையின்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பிராணிகள் வதை தடுப்புச் சங்கத்தின் மூலமாக திருநாய்களுக்கு உணவளிக்கும் திட்டத்தை அறிமுகம் செய்தார். அதன்படி ஒசூர் மாநகராட்சி மற்றும் கிருஷ்ணகிரி நகராட்சி ஆகிய இடங்களில் உள்ள 1500 திருநாய்களுக்கு கடந்த ஒரு மாதமாக உணவளிக்கப்பட்டு வருகிறது. மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தனது நிதியிலிருந்து இதுவரை 130,000 ரூபாய் ரொக்கமாக அளித்து இந்த திருநாய்கள் அனைத்தும் காப்பாற்றப்பட வேண்டும், பசியினால் எதுவும் இறக்கக்கூடாது, அதன் மூலமாக எந்த தொற்றும் ஏற்படக்கூடாது என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வழங்கியுள்ளார். வாங்களி, வெங்கடேஸ்வரா, சுவாமி, கவி, சுகுணா உள்ளிட்ட நிறுவனங்கள் கோழிகள் மற்றும் முட்டைகளை இலவசமாக வழங்கி வருகின்றன. எஸ்பிசிஏ கிருஷ்ணகிரியின் மூலமாக தினந்தோறும் சமையலில் ஈடுபட்டு ஏறக்குறைய 13 தன்னார்வலர்கள் அவர்களுடன் இது இங்கு உடனிருப்பவர் திரு சஞ்சய், கிருஷ்ணகிரி மாவட்ட பிராணிகள் வதை செயலர் அவர்கள், அவர் தலைமையில் ஒரு சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த பிராணிகள் வதை தடுப்புச் சங்கத்தின் இந்த தன்னலமற்ற இந்த நாய்களுக்கு உணவளிக்கும் செயலை கால்நடை பராமரிப்புத்துறை மிக்க நன்றியுடன் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.